ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெங்களூர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பெங்களூரில் இது ரொம்ப ஸ்பெஷலு. ஃபஸ்ட்டு இதுக்கு புதினா ஒரு அரைக்கட்டு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை ஒரு அரைக்கட்டு, பச்சை மிளகா ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன், ஒரு 1/4 கட்டு விட கம்மியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். மற்ற கீரைங்களையும் சேர்த்திடலாம். இதில் புதினா, கொத்தமல்லி, வெந்தயக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1-5 நிமிஷம் வதக்குனா போதும், நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ், பட்டை 1-2 துண்டு, கிராம்பு 1-5, ஏலக்காய் 1-3, ஜாதிபத்ரி 1/2 பீஸு, அன்னாச்சிப்பூ 1, மிளகு 1/4 டீஸ்பூனு, கல்பாசி, சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், ஷாஜீரா 1 டீஸ்பூன், ஷாஜீரா இல்லைன்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க, மராட்டி முக்கு 1-2 துண்டு, 2 பிரியாணி இலை, காஞ்ச வெந்தயக்கீரை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்திக்கலாம். ஷாஜீரா இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் ஜீரகம் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெயிலேயே அந்த காஞ்ச வெந்தயக்கீரையும் சேர்த்திக்கோங்க, அந்த வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொன்னை பிரியாணியில் இந்த வெந்தயக்கீரை வாசமும் நல்லா வரும். வெங்காயம் 2 எடுத்துருக்கேன் நான் நார்மல் சைஸில், அது 200 கிராம் இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினவங்களுக்கு அந்த லைட் கலர் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்டில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருப்பேன், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது உப்பு எதுவும் சேர்த்தலை. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ தயிர் சேர்த்திக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் தயிர். தயிர் சேர்த்துட்டு 30 செகண்ட் வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரை விழுதை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா, அந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து விட்டு வதக்கி விடுங்க. இது ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இது சும்மா கிண்டி விட்டால் போதும். இந்த மாதிரி லைட்டாக 1 வாட்டி கிண்டி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ சிக்கனை இதில் சேர்த்திடலாம். நான் வந்து ஏற்கனவே மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்திக்கிறேன், 600 கிராம் இருக்கும். சிக்கனை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா 1-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க, அந்த சிக்கனோட அந்த பச்சை இது மாறுற வரைக்கும். இப்போ மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் சுடுதண்ணி சேர்த்து, நான் வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி அளந்து 1/2 கிலோ அளவு அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துருக்கேன். 1 கப்பு ஜீரக சம்பா அரிசினாக்கா 1¼ கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும் ஜீரக சம்பா அரிசியை. நம்ம சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். 1 கப்புக்கு 1¼ கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கான தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு மூடி வச்சுட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். 1 சின்ன எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவு எலுமிச்சச்சாறு வந்தது, அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தக்காளி சேர்த்துல அந்த புளிப்பு, தயிர் எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு மட்டும்தான் இந்த இதில் இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதையும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம்.
அரிசியை சேர்த்தி தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்தி விட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஜீரக சம்பா அரிசிங்கிறதுனால நான் நீங்கள் நல்லா கிண்டி கொடுக்கலாம். பாஸ்மதி அரிசி இருந்தால் உடஞ்சிரும். ஜீரக சம்பா அரிசி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதால உடையாது. இப்போ ஒரு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்தி வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிறேன். மேலே நெய் சேர்த்தி விட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது. தம் போடுறதுக்கு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ மூடி வச்சு தம் போட்டு நான் ஒரு தவாசை தவா அடியில் வச்சுருக்கேன். அதை வச்சு தம் போட்டுடலாம். மேலே மூடியை போட்டு அது மேலே ஒரு வெயிட்டு வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் போட்டு விட்ருங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் பிரியாணி. இது ஸ்டீல் பாத்திரங்கிறதுனால நான் அடியில் தவா வச்சுருக்கேன். இன்னும் நல்ல அடிகனமான அலுமினிய பாத்திரம்னா நீங்கள் தவா கூட வைக்க தேவையில்லை. ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொல பொலன்னு இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெங்களூர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஃபேமஸ் பெங்களூரில். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஹோட்டலில். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.